மண்ணாங்கட்டி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சூப்பரா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, நிறைய பேர் 2 மாதமாக நாங்கள் வீடியோ போடலை, அதனால் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தீங்க, ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ், எப்போ உங்கள் வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எங்களால் சில பர்சனல் ரீசன்ஸுக்காக ஒரு 2 மாதங்கள் வீடியோ போட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தோம், அதுக்காக எங்களை மன்னித்து கொள்ளுங்கள். இனி வருகிற காலங்களில் கரெக்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு வீடியோ அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுவோம் கன்ஃபார்மாக. உங்களில் நிறைய பேருக்கு எங்களை மதிய ஆண்டவர் நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கலாம், அதாவது நடிக்கிறது, கதை எழுதுறது, இந்த மாதிரியான தாளந்துகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்காம நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்க. ஆமாங்க, நீங்கள் எங்களுடைய அலைபேசி என்னன்னா 9500515097 அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய விருப்பங்களை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாம் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓகே நேயர்களே, எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அதையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடியாக இருக்குதுங்க. இந்த வீடியோவை நமக்கு இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னா நிஷ்வோ மெரைன் சர்வே, அந்த நிறுவனத்தார் தான் இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தின் நிறுவனர் திரு செல்வராஜ் சார் அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய நிறுவனத்திலே பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜெபி போம். நேர்களே, நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேர்களே, உங்கள் அனைவருக்கும் மண்ணாங்கட்டி குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போகலாமா? நம்ம ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வரப்போற 2020 ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு ஆலோசனை பண்ண போறோம். இது தலைவர் அறிவிப்பு. ஆம பெரிய ஐநா சபை கூடுது, 4 கலனுங்க வெள்ளையும் சொல்லையுமா வந்து காத்து வாங்க போகுது. இவன் ஒரு தண்டர, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஐயா உட்காருங்க. ஐயா ஐயா, அப்படி நின்னுங்க, சானிடைசர் அடிக்க வேண்டிய இடமாடாது. ஆ உட்காருங்க. ஏண்டா மறுபடியும்? ஐயா கொரோனா, கொரோனா வந்துட கூடாது. இல்ல கொரோனா என்ன கொல்லுதோ இல்லையா, நீ என்ன கொல்லாம இருந்தா சரிதான். எல்லாரும் வந்தாச்சாப்பா, லாஸ்ட் அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லக்கூடாது, ஊர் கூட்டம் ஆரம்பிக்க போகுது. எல்லா வருஷமும் கிறிஸ்மஸை வந்து சிறப்பாக கொண்டாடுறது நம்ம ஊர் வழக்கம். இந்த கொரோனா காலத்தில் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கிறிஸ்மஸை வந்து சிறப்பாக கொண்டாடாமல் இருக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்மஸ்னாலே நம்ம மனசில் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது குடில் தான். இந்த வருஷம் நம்ம குடிலை வந்து பிரம்மாண்டமாக போடணும், அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறா?
என்னையா குடில? போன வருஷம் பக்கத்துற பாத்தீங்களா, சின்ன ஊரு, ஆட்களும் கம்மி, 100,000 தான் குடில போட்டாங்க. கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. நம்ம 3,000,000 செலவு பண்ணி என்னத்த கண்டோம்? ஒரு பேப்பர்ல நம்ம குடில் போட்டோ வரவே இல்ல. இரு தாயி, கொஞ்சம் அமைதியாயிரு. இந்த வருஷம் நாம தான் கலக்கு கலக்குன்னு கலக்க போறோம். பாப்போம் பாப்போம். ஐயா, குடில் செலவு நான் ஏத்துக்கிடுறேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. 5,00,000 நான் தாரேன். குடிலுக்கு 5,00,000 அங்கங்க சர்ச்சு கூட கட்ட வழி இல்லாம மரத்தடியில ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிறைய பேர் குடிசை கூட இல்லாம ரோட்டோரத்துல படுத்து கிடக்காங்க. இங்க குடிலுக்கு 5,00,000 சரிபா, அவர்தான் குடில் செலவெல்லாம் ஏத்துக்கிட்டார்ல. அடுத்து என்னது ஐயா? ஆலயத்துக்கு வெளியே ஸ்டார் சீரியல். ஆமா ஆமா, போன வருஷம் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணி ஊர் ஃபுல்லா கலக்கலக்குன்னு கலக்கிட்டோம். இந்த வருஷம் சீரியலு ஸ்டாரு இதெல்லாம் யார பொறுப்பேற்றுக்குவா? ஐயா, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். போன வருஷம் நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன். நான் கொடுத்த நேரம் ஒரு கார் ஒன்று வாங்கிட்டேன். இந்த வருஷம் என்னமோ என்னால் முடிஞ்சது ஒரு 5,00,000 தந்துருந்தேன். டெக்கரேஷனுக்கு 5,00,000 அங்கே நிறைய இடத்துல சர்ச்சில் மைக் இல்லாமல் ஸ்பீக்கர் இல்லாமல் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா டெக்கரேஷனுக்கு 5,00,000 செலவு பண்ணுறாங்களாம். என்னவா பூங்கொடி, போன வருஷம் உன் பேர் மாதிரியே சர்ச்சுக்குள்ள பூவாலையும் கொடியாலையும் அலங்கரிச்சு தெரிக்க விட்ட, இந்த வருஷம் எப்படி? ஐயா, சர்ச்சுக்குள்ள பூ அலங்காரனாலே இந்த பூங்கொடி தான். இந்த வருஷமும் எங்க குடும்பத்தின் சார்பா நான் அன்னை பண்ணித்தரேன். இவளா பேருதான் பூங்கொடி. என்ன ஆட்டம் போடுவா! கர்த்தருக்காக இவ உள்ளத்தை அலங்கரிக்க வழி இல்ல, இவ சர்ச்சை அலங்கரிப்பாளாம். என்னத்த சொல்ல. சரிப்பா, அந்த பொறுப்பை பூங்கொடி ஏத்துக்கிட்டா. அடுத்தது என்னது? வான வேடிக்கையும் வெடியும் தான். இந்த வருஷமும் சிறப்பா செஞ்சிருங்க. அந்த பொறுப்பை யார் ஏத்துக்கிறா? நீதான் இந்த நாத்தத்துக்கு காரணம். வெளிய சொல்லிடாதப்பா, அண்ணன் இன்னைக்கு நிறைய பொறிக்கல சாப்பிட்டேன், அதான் பயிர் கொஞ்சம் ப்ராப்ளம். இங்க வெடியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன குசு குசுன்னு? நாங்களும் அது சம்பந்தமா தாயா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் தான் வெரைட்டி வெரைட்டியா வெடி போடுவாரு, அதுதான் ஊருக்கே தெரியுமா? ஊருக்கே தெரியுமா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அன்பின் விருந்து. 5 நாள் சாப்பாடு பொறுப்பை யார் ஏத்துக்கிறா? ஐயா, ஊர்ல அன்பின் விருந்தினாலே எங்க குடும்பம் தான் ஊருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. இந்த வருஷமும் 5 நாளும் 3 வேளை சாப்பாடையும் நாங்களே ஏத்துக்கிறோம். மண்ணாங்கட்டி, இவ ஊருக்கு அன்பின் விருந்து வைக்க போறாளாம், அதுவும் 5 நாள். நேத்தான் போய் அவ வீட்டுல சோறு கேட்டேன், விரட்டி விட்டா. பேருதான் அன்பின் விருந்து, சோத்துக்கும் கறிக்கும் சண்டை தனியா போட்டுட்டு இருக்கீங்க. வழக்கம் போல இந்த வருஷம் 2 நாள் கன்வென்ஷன். யார செய்தியாளர் தான் கூப்பிடலாம், நீங்க சொல்லுங்க. மேக்கந்த ஊர்ல பிரசங்கர் வந்தாருல, அவரு கூட நடத்துவோமே. ஏக்கா சும்மா இருக்கக்கா, அவர் திட்டிட்டே இருப்பார், அவர் எதுக்கு கூப்பிடணும்? ஏ, அதெல்லாம் வேண்டாம். கேக்கவரு பிரசங்கர் வந்தாருல, அவரை கூப்பிடலாம்லயா? அவர் நல்ல காமெடியா பேசுவார. சே, என்ன காமெடி, என்ன காமெடி! அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு கடைசியில ஆண்டோட வார்த்தையிலே கைய வச்சிட்டீங்களா? எனக்கு ஊழியக்காரங்களெல்லாம் தெரியாதுயா. நான் உங்க சர்ச்சி வாசல்ல தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உங்க பாஸ்டர் ஐயா கொடுக்கற மெசேஜ் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவு கூட கிறிஸ்துமஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா. தெரியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போனோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்ச வீட்டுக்கே போயிட்டு டீயும் காப்பியும் குடிச்சுட்டு காணிக்கையும் வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடுறோம். இதுவாயா சுவிசேஷம்? இதுவாயா கேரல் ரவுண்டு? December 25 மட்டும் கிறிஸ்மஸ் இல்லையா? ஒரு கிறிஸ்தவனுக்கு தினமும் கிறிஸ்மஸ் தான்யா. கிறிஸ்மஸ் தாத்தாவை ஹீரோ ஆக்கிட்டோம், கிறிஸ்துவை ஜீரோ ஆக்கிட்டோம். ஐயா, Romans 14:17 குடிப்பும் பொசிப்பும் மட்டும் இல்லையா கிறிஸ்மஸ், மனம் திரும்புதலும் பரிசுத்தமும் தான் அங்கே வேணும்.
கிறிஸ்து பிறந்தாருங்கிற நற்செய்தியை விட நம்ம பாவங்களுக்காக மரித்து உயிர் தந்தார் பாருங்க, அதுதான் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு இனி நடக்க போறதில்லை, ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆயத்தப்படுறீங்க. ஆனால் ஒரு நாள் அவர் தூதர்களோட வாரேன்னு சொல்லியிருக்காரு, அது உண்மையாக நடக்க போகுது. அதுக்கு யாராவது நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா இவனு குறை சொல்கிற ஆவியிருக்கியா? ஏல எங்ககிட்ட எச்சச்சோறு வாங்கிட்டுங்கற நாயினி எங்களுக்கு அட்வைஸ் பண்றியா? இல்ல உனக்கு இன்னத்துக்குல பேச தயிர் நின்னது யாரல எங்க ஊர் பத்தி குறை சொல்லியல. எங்க ஊர் பெருமைய, எங்க சர்ச்சு பெருமைய இந்த விசேஷ டைம்ல தான காட்ட முடியும். அதே வந்து குறை சொல்லியல. ஏய் இங்க வாங்கப்பா, செத்து போற போறா. கிறிஸ்மஸ் அதுமா ஒரு இலவு விழுந்துட வேண்டாம். இவன் கரெக்டா தான் சொன்ன, அப்புறம் ஏன் இவனை அடிச்சான்? நான் போதையில இருக்கேனா இல்ல இவனுங்க போதையில இருக்கானுங்களா? உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசு ராஜன் வருவார், அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவா. என் இயேசு ராஜன் வருவா.